சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பொழுது உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் சொல்றார், 8/8/2011 இது பேசின உடனே மறுநாள் மந்திரி ஆயிடுறார். யாரு தலைவரை பார்த்து, நீங்கள் அனுப்பிய உங்கள் பிள்ளை தளபதி, தளபதி தன்னைத்தானே தளபதி என்று சொல்லும் அவரும் இந்த அவைக்கு வருவதில்லை. சொன்னது இங்க இருக்கிற விஜயபாஸ்கர். அவர் சொல்றார், அன்னைக்கு சொல்லி இது சொன்ன உடனே மறுநாள் அவர் அமைச்சர் ஆகிறார். இன்னும் யார் எழுந்து நிற்கிறதுன்னு ஆன்மீக காமராஜருக்கே தெரியும். எழுந்து நிற்க வைத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்பதும் அவருக்கு தெரியாதது அல்ல. இங்கு மாண்புமிக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட விளக்கங்களை, கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில செய்திகளை எல்லாம் அவை குறிப்பில் இடம்பெற்றிருப்பதைத்தான் அவர் இங்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கே அப்படிப்பட்ட விவாதங்கள் நடைபெற்ற போது அவைகளெல்லாம் உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எங்களால் அன்றைக்கு இந்த அவையிலே கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவாதத்திலே கூட என்னை பொறுத்தவரை அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே நான் பேசியவர்கள் பெயர் இருக்கட்டும், அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக அவைக்கு ஒவ்வாத சொற்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதே இது குறித்து அவைக்கு நீக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை வந்தப்ப எங்களை அழைத்து தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், இருக்கட்டும், அப்படிதான் அவங்க என்ன தகுதி நம்ம என்ன தகுதிங்கிறது நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த மன்றம் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்று அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவன். எனவே அதை ஒட்டி நம்முடைய சபாநாயகர் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நேற்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒரு காரசாரமான விவாதம், அதில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் கா பொன்முடி அவர்கள் மிகவும் அழகாக பேசினார். நான் முதலில் மாண்புமிகு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கழக தொண்டர்களின் உணர்வை புரிந்து ஒரு உண்மையான டிஎம்கே, ரியல் டிஎம்கே, ஒரு உண்மையான வெறிபிடித்த ஒரு கட்சிக்காரராக பேசிய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு ராயல் செல்யூட், என்னுடைய 1000 வணக்கங்கள், ராயல் செல்யூட்டை திமுகவின் அடிமட்ட தொண்டன் பேச்சாளர் என்கின்ற முறையில் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏடிஎம்கே எம்எல்ஏகளை நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் பேச வருமா? உங்களுக்கு தான் பேச வருமா? ஏன் திமுக யாரும் பேச மாட்டாங்களா? உங்களுக்கே இவ்வளவு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதேதான் மாண்புமிகு பள்ளி, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், கழகத்தின் முன்னணி தலைவர், தொடர்ந்து 1989 முதல் அமைச்சராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற சிறந்த பேச்சாளர், கல்லூரி பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்கள் என்ன தப்பாக பேசினார்? ஜெயலலிதா பேர் சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? ஏடிஎம்கே காருங்க, ஏயா எங்க தலைவர் கலைஞர், இந்த இனத்தின் தலைவர், இன்ப தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவர், திராவிட இனத்தினுடைய தந்தை, நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டிய தலைவன், 14 வயதில் முரசொலி கையெழு பத்திரிகை துவங்கி இளமபலி கட்டுரை எழுதி, 16 வயதிலே இந்தியனை தேடி வந்த பெண்ணை கேள்வி நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவரை, 16 வயதில் புயல் மனத்தோடு போர் மனத்தோடு அரசியல் களத்திற்கு வந்த தலைவன், நின்ற தேர்தல் எல்லா தேர்தல் வென்று காட்டிய தலைவன், அண்ணா அறிவாளித்தில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் சுப்ரீம் கோர்ட்டில் பல நீதிபதிகளையும் உருவாக்கிய தலைவர் கலைஞர், அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர், அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவரை எந்த அளவுக்கு, அவ்வளோ பெரும் மாபெரும் தலைவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக பேசியிருப்பீர்கள்? அவர் வயதுக்கு மரியாதை தலைவர், ஒரு திராவிட இனத்தின் தலைவர், பெரியார் இடத்தில் அரசியலை கற்றவர், அண்ணாவின் இதயத்தை இறைவனாக பெற்றவர், எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தார், உங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எம்ஜிஆரை சினிமாவில் நடிகனாக்கி கலைஞர் எழுதிய புரட்சிகரமான வசனத்தை எம்ஜிஆர் பேசினால் அவர் புரட்சி தலைவர் ஆனார். கலைஞர் தான் திமுகவில் எம்ஜிஆர் உறுப்பினர் ஆக்கினார், எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை நீங்க தகரடப்பா எடுத்துன்னு வந்தாரு, கிழிஞ்சு போன துணி போட்டுன்னு வந்தாரு, கிழிஞ்சு போன ஜிப்பா போட்டுன்னு வந்தாரு, திருட்டையில் ஏறி வந்தாரு, எவ்வளவு வார்த்தையா பேசிருப்பீங்க ஏடிஎம்கேல? இதுதான் அண்ணன் பொன்முடி அவர்கள் நேற்றுக்கு என்ன சொன்னாரு, நீங்கள் அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் கலைஞர் என்னென்ன பேசுனீங்க அன்னைக்கு அந்த அவை குறிப்பிட்டதெல்லாம் எடுக்க சொல்லி அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய தமிழக முதல்வர், இந்தியாவினுடைய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி சொன்னாரு. ஆனா அதை கேட்காம சிரிச்சிங்களே, கேலியும் கிண்டலும் பேசுனீங்களே. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் என்ன பேசணும், தலைவரை பார்த்து என்ன பேசணும், அவ்வளவு கேவலமா பேசணும். உடனே தலைவர் கலைஞர் சொன்னாரு, அறிவாளித்து வந்து அந்த தம்பி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் என்ன வந்து ரொம்ப விமர்சிச்சாரு, அதை பத்தி எனக்கு எந்த வருத்தம் இல்லை, ஆனா என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கேட்டா, நாளைக்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மந்திரி ஆயிடுவார்னு தலைவர் சொன்ன. அதே மாதிரி ஜெயலலிதா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மந்திரி ஆகிடுச்சிங்க. கலைஞரை திட்டம் இன்னொருத்தரான் பாருங்க, பொள்ளாச்சி ஜெயராமன் அற்புதமான புள்ளியை பத்துக்கிறான், புள்ளன்னு பிறந்தா பொள்ளாச்சி ஜெயராமன் பிறந்த புள்ள மாதிரிதான் பிறக்கணும்,
பேஸ்புக்ல போட்டு புடிச்சு 100 பெண்களை கற்பழிச்சாம்பார். காம கொடுற அப்படிப்பட்ட நல்ல புள்ளைய பத்த ஒரு அயோக்கிய பொள்ளாச்சி தேராம அவன் என்ன பேச்சு பேசினா? இன்னொன்னு வளர்பதி அடேங்க அப்பா. ஆமா, அது வாய் தந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு 10 டசன் வாழைப்பழத்தை அப்படியே வாய்க்குள்ள உள்ள பழைய கலாய பூசி 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 பழைய கலாய பூசி 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 அத்த இன்னும் ஏடிஎம்கே மகளிர் அணி செயலாளராக வச்சிருக்கிறான். அந்த வளர்பதி என்ன பேச்சு பேசிச்சே அதிமுக எங்க தலைவர் கலைஞரை பார்த்து 24 வயசு 25 வயசு பொண்ணுங்க எல்லாம் மனு கொடுக்க வந்தா புள்ள கொடுக்கறானே ஒருத்தன் மைண்டோட ஜெயக்குமார்னு அந்த ஆள் என்ன பேச்சு பேசுனா? ஏன் நீங்க எல்லாம் பேசுவீங்க, நீங்க பேசுறது கேட்டுன்னு நாங்க சும்மா இருக்கணுமா? ஏன் எங்களுக்கு பேச தெரியாது? பேசி பேசி வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேசி பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், குடியாத்தம் குமரன் என்கின்ற இந்த ஒரு பேச்சாளர் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தில்? குடியாத்தம் குமரன் என்கின்ற இந்த ஒரு பேச்சாளர் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கோடான கோடிக்கான தொண்டரிடத்துல மை கொடுத்தால் 2 மணி நேரம் பேச ஆற்றல் படைத்த தொண்டன் தான் திமுக இருக்கிறான். அது தலைவர் கலைஞர் எங்களுக்கு கற்றுத்தந்தார், தலைவர் தளபதி எங்களுக்கு கற்றுத்தந்தார். அதுதானே தன் பொன்முடி பேசினார். ஆனா பொன்முடி பேசுறது கரெக்ட், உண்மையான ரியல் டிஎம்கே ஒரிஜினல் டிஎம்கே அண்ணன் பொன்முடி திமுக தொண்டனின் உணர்வை நேற்றுக்கு பேசினார். நாங்க பேசும்போது நீங்க ஏடிஎம்கே கார் கூச்சல் போட்டா நாங்க சும்மா ஆயிடுவோம். அச்சார் பாரியா பொன்முடி நேற்று ட்ரெண்டே அதான் சும்மா. இந்த திமுக அண்ணா ஒரு எங்களுக்கு காந்தியவாதி அரசியல், இது மட்டும் பண்ணு தெரியாது தெரியாது. எங்க தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் பாரி பேசு புத்தர் காந்தி மாதிரி தான் அரசியல் பண்றார். அவரு தலைவர், அவர் தலைவருங்க. எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்தா பொய்யுதா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளை யாருன்னு கேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி. கல்கி அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம்ன்ற மாதிரி பொய் அவதாரம் தான் இன்று எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஊழல் பெருச்சாளி எடப்பாடி பழனிசாமி. நாங்க பேசும்போது ஏடிஎம் கார் கத்தனா பாத்துன்னு பயந்துன்னு ஓடிடுமா? அச்சாறு பாரியான பொன்முடி, யோ ஒக்காரியா சும்மா, யோ ஒக்காரியா சும்மா. சூப்பர் அண்ணன் பொன்முடி அண்ணன் சூப்பர், மாண்புமிகு அமைச்சர் எங்கள் பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்களே சூப்பர் சூப்பர். ஒரு உங்களுடைய முகத்துல யோ ஒக்காரியான்னு சொன்ன பாரு, அதுல உங்க முகத்துல பராசக்தி கலைஞர் 100 கலைஞர் உடைய வீரத்தை உங்க முகத்துல பார்த்தோம், 100 கலைஞர் உங்க முகத்துல பார்த்தோம். இது தொண்டை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நான் எடப்பாடி பழனிசாமி கொண்டு சொல்றேன், யோ உண்மையிலே எங்க தலைவர் தளபதிக்கிறாரு, ஆனா அவரை கடவுள்னே சொல்லிடு. அவ்வளோ பெருந்தன்மெல்லாம் யாருக்கும் இந்த உலகத்துல வராதுப்பா, யாருக்கும் அவ்வளோ பெருந்தன்மெல்லாம் வரா. தன்னுடைய தந்தை, தனக்கு தலைவன், இந்த இனத்தின் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், 14 வயதில் தன் அரசியல் பணியை தொடங்கி 90 வயதை கடந்து சக்கர நாற்காலில் உலக சக்கரவர்த்தியாக இந்த இனத்திற்காக உழைத்த தலைவன், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த தலைவன் கலைஞரை அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில கோமாளிகள் என்னென்ன பேச்சு பேசினாங்க, அவங்க பேசுனதுதான் நான் பொன்முடி பேசி காட்டினார். அதிமுக ஆட்சியிலே தலைவர் கலைஞரை குறித்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் அமைச்சராக இருந்தக்கூடியவர்கள் அவர்கள் பேசியதை, அவர்களை பேசி அவர்கள் பேசியதைதான் அண்ணன் பொன்முடி வந்து சொன்னார். அதற்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசும்போது சொன்னாரு, பொன்முடி ஆவசமா பேசினார் இருந்திருந்தா சொன்னார். இருந்தாலும் இருந்தாலும் இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். தலைவர் தளபதி சொல்றது அதுல எவ்வாறு ஒவ்வாத வார்த்தை, ஒவ்வாமை வார்த்தை, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏதாவது பொன்முடி பேசுனதுல இருந்தோ அதை எடுத்துருங்கன்றாருனா, இப்படிப்பட்ட தலைவனை யாராவது பார்க்க முடியுமா? சொந்த கட்சி, அவருடைய கட்சி 89 இருந்து தொடர்ந்து மினிஸ்டர், ஒரு சீனியர் மினிஸ்டர், தலைவர் தளபதிக்கு ஒரு நண்பர் போல் நெருங்கி, தலைவர் தளபதிக்கு தொண்டனாகவும் இருக்கிறார், ஒற்ற தோழனாகவும் இருக்கிறார், சகோதரனாகவும் இருக்கிறார், நண்பர் போல் பழகக்கூடியவர், தளபதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். எங்க போனாலும், எந்த வெளியே டூர் போனாலும், எங்க வந்தாலும், மீட்டிங் பண்ணாலும் ஒன்னா இருக்கிறவங்க. தளபதி கூட கார்ல வருவார் போவாரு. இன்னைக்கு திமுக ஒரு துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய 50 தலைவர் சொன்ன ஒரு முக்கியமான தலைவர் அவரு. அவரு பேசுந்த ஜெயலலிதாவா இந்த இடத்துல இருந்தா பொன்முடி நினைக்கு 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த தலைவர் தளபதி வாழும் கலைஞர், எங்கள் வாழும் அறிஞர் அண்ணா, வாழும் பெரியார், எங்க தலைவர் தளபதி சொல்றாரு, அவை முன் அவை பேரவைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் அப்பா அவர்களை பார்த்து சொல்றாரு, பேரவைத் தலைவர்களே, பொன்முடி அவர்கள் பேசுறது கரெக்ட் தான், இருந்தாலும் அதுல ஏதாவது ஒவ்வாமை வார்த்தை, ஒவ்வாத வார்த்தை, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எதனா இருந்தா அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா எடுத்துருங்கன்ற உடனேயா பேரவைத் தலைவர் சொன்னார், உங்களுடைய பெருந்தன்மை நாங்க எப்படிங்க பாராட்டுறது, இவ்வளவு பெருந்தன்மையான இப்படிப்பட்ட ஒரு தலைவன் முதலமைச்சரா இருக்கிற அந்த சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி, நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. அப்படிப்பட்ட தலைவன் முதலமைச்சரா இருக்கிற சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற ஒருத்தரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. இந்த மாதிரி ஒரு தலைவன் எங்கன்னா பாக்க முடியுமா?
அதிமுக ஒருவர் எம்எல்ஏ இன்னைக்கு பாரு அதிமுக எம்எல்ஏ எதிர்கட்சியில எல்லாரும் தினமும் எங்க தளபதி அசம்பிளி வந்த காலில் உழுந்து கும்பிடுங்க நீங்க எல்லாம். அவ்வளவு பெரிய தலைவன் சொந்த கட்சி அவர் கட்சியினுடைய அவர் தலைவர் அவரோடு துணை பொதுச் செயலாளர் திமுகவில் ஒரு முன்னணி அமைச்சர் உண்மையை பேசியிருக்கிறார். அதுல ஏதாவது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் ஒவ்வாமை வார்த்தை என்றால் அதை எடுங்கோன்னு ஒரு தலைவன் சொல்றார்னா இந்தியாலே எந்த முதலமைச்சர் தலைவர் தளபதி போல் இல்லை. எனவே அதிமுகவினர் நீ சட்டமன்றத்தில் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் எதை பண்ணாலும் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் என் திராவிடியன் மாடல். அன்பார்ந்த பெரியோர்களே, தஞ்சை மாவட்டம் களிமேடு கிராமத்தில் தேர் திருவிழா நடைபெறுகிறது. எதிர்பாராத ஒரு விபத்து, ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. அதிகாலை 3:45 அளவில் அந்த தேர் மின் கம்பியிலே உரசி மின்சாரம் பாய்ந்து தேர் எரிந்து அதில் 11 பேர் சம்பவ இடத்துல இறந்து போனார்கள். 16 பேர் காயம், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் ஒரு துயரமான சம்பவம், மிகவும் துயரமான சம்பவம். அதுவும் ஒரு ஆன்மீகம், ஒரு கோயில் விஷயத்துல இரவெல்லாம் தூங்காம தேர் வீதி உலா வருது, பக்தர்கள் எல்லாம் சாமி தரிசனத்துக்காக நிக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவம். இது யாரும் திட்டமிட்டு செய்ததில்லை, ஏதோ ஒரு அஜாக்கிரதை நடந்துருச்சு. இது உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு அரசு அதிகாரிகளும் உள்ளூர் நிர்வாகிகளும் தெரிவிக்கிறார்கள். அடுத்த நிமிடமே தலைவர் தளபதி 5 மணிக்கெல்லாம் தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணிகளுக்கு அலைபேசி தொடர்பு கொண்டு உடனடியாக தஞ்சைக்கு செல், அங்கே போய் 11 பேர் இறந்து விட்டார்கள், 16 பேர் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள், அங்கு போய் எல்லோருக்கும் ஆறுதல் கூறி அந்த நிவாரணப் பணியில ஈடுபடு நான் உடனடியாக சட்டமன்றத்திற்கு சென்று இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கிவிட்டு உடனடியாக நான் தஞ்சைக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தஞ்சைக்கு விரைந்து செல்கிறார். அங்கே இப்ப உடல்களை பார்க்கிறார், உடலுக்கெல்லாம் மாலை வைத்து அங்கே நிவாரணப் பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்கு ஆலோசனைப்படி முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு அங்கே சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, தலைவர்களே நீங்கள் மருத்துவமனைக்கு வந்தால் போரும், இங்கே 11 உடல்கள் இருக்கிறது, நீங்கள் இங்கே மாலை வைத்து அவர்கள் கண்ணீரஞ்சலி செலுத்துங்கள் என்று சொன்னவுடன், தமிழ் இனத்தின் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், சமூக நீதி காவலர், உண்மையான மக்களாட்சி நடத்துகிற மக்களின் தலைவர் தலைவர் தளபதி சொன்னார், இல்லை அங்கே 11 குடும்பம் உயிரிழந்த 11 குடும்பத்திற்கும் ஒருவர் இல்லத்திற்கும் சென்று நான் ஆறுதல் சொல்லி அவருடைய துக்கத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும், நான் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி தலைவர் தளபதி சென்றார். மருத்துவமனைக்கு சென்றார், அனைவரையும் சந்தித்தார், எல்லோருக்கும் ஆறுதல் கூறினார். அந்த உயிரிழந்த 11 குடும்பத்திற்கும் சென்று ஆறுதல் கூறி உங்கள் துன்பத்தில் நானும் பங்கேற்கிறேன், என் குடும்பத்தில் நடந்த ஒரு துக்ககரமான சம்பவமாக கருதுகிறேன், கலங்காதீர், உங்களுக்காக அரசு இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். அது இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் அறிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இறந்த குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய், மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு 25,000 ரூபாய் அரசாங்கத்தின் சார்பில் உதவித்தொகை எல்லாம் வழங்கிவிட்டு அங்கே மக்களை பாதுகாத்திருக்கிறார். ஒரு துன்பமான ஒரு சம்பவம், இன்னும் தலைவர் தளபதியிலிருந்து வெளியே வரவில்லை, இது ஜீர்ணிக்க முடியாத ஒரு சம்பவம் தான். ஆனால் இதிலே கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் என்று கேட்டால், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், சாவுலியுமா அரசியல் பண்ணுவீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லை, உங்களுக்கு இதயம் இல்லை, நீங்களும் சாமி கும்பிடுறீங்க, திருநூறு வச்சுன்னு வரீங்க, எடப்பாடி பழனிசாமியில இதுல கூடவா அரசியல் பண்ணுவீங்க, இதுல வந்து அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்ல பிறந்த இவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன தப்பா சொன்னாங்க, இன்னைக்கு வந்து இந்த கோயில் சம்பவத்துக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்லி இதுல கூட அரசியல் பண்றீங்களே, உங்களுடைய கடந்த அதிமுக ஆட்சியிலே மறைந்த அம்மையார் ஜெயலலிதா மகாமகா குளத்திற்கு சென்று குளித்தாரே, ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவின் உடன்பரா சகோதரி தோழி சசிகலாவும் இவாள் அவாளுக்கு தண்ணியத்தை ஊட்ட, அவாள் இவாளுக்கு தண்ணியத்தை ஊட்ட இந்த நிகழ்ச்சிக்கு யாரா போனாங்கன்னு கேட்டா, மறைந்த பெரியவர் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியர் அவரும் போயிருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு, இப்ப இருக்கிறவர் இல்ல, மறைந்த இதற்கு முன்பு இருந்த சங்கராச்சாரி அவரும் போயிருந்தார், அங்க போய் ஜெயலலிதா குளத்துல குளிக்க இதை பார்க்க பலர் போய் ஜெயலலிதா குளிக்கிறத போய் பார்க்க போய் அப்படியே போயிட்டான், எல்லாம் மேல கணக்கே இல்ல, எல்லாம் 50 பேர் டிக்கெட் எல்லாம் மேல டிக்கெட் வாங்கிட்டான். இதை நான் நகைச்சுவை கிண்டலாக சொல்லவில்லை, எனவே அன்பார்ந்த இதை நான் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களிடத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த களிமேடு பகுதியிலே அந்த தேர் விபத்திலே 11 பேர் இறந்து போனார்கள். அது ஏதாவது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட், இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், இது எங்களுக்குனால இது எங்களால ஜீர்ணிக்க முடியல. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல 10 பேர் செத்துட்டாங்க, கொரோனால செத்துட்டாங்க, தீ விபத்துல செத்துட்டாங்க, இல்ல ஒரு புயல்ல செத்துட்டாங்கன்றது வேற. ஆனா
நம்ம நம்ம ஒரு மனசு கஷ்டமா இருக்குது, நம்ம சாமி கும்பிடுவோம், நானும் சாமி கும்பிடுவேன். அப்படி சாமி கும்பிட போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது உண்மையிலே ரொம்ப இது எங்களால தாங்க முடியல, இன்னும் அதுல இருந்து மீண்டு வர முடியல. அவ்வளவு ஒரு இந்த அரசு மிகவும் வேதனையாக இருக்கிறது. தளபதி அவர்கள் மனநொந்து போயிருக்கிறாரு. இத போய் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசுற, அதுதான் சட்டமன்றத்துல பேசும்போது உறுப்பினர்கள் சொன்னாங்க, ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போது மகாமகா குளத்துக்கு போனாங்களே, மகாமகா குளத்துல போய் குளிக்க போகும்போது அதை பார்க்க போனவன் பல பேர் செத்து போயிட்டானே, கூட்ட நெரிச்சல்ல, இது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இன்னைக்கு? நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.